இது வந்து உண்மையான காதல் இல்ல, காதல் என்ற பெயரில் பிளாக்மெயில் பண்றான், இது காதல் இல்லைன்னு அப்பதான் ஐயா சொன்ன காதல் என்னன்னு புரியுது. ஆக இப்படிப்பட்ட காதலை தமிழ்நாடு முழுக்க இந்த வன்முறை கும்பலை வைத்துக் கொண்டு செய்து செய்ய சொல்றது திருமாவளவன் என்பதை எல்லா சாதி மக்களும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார். ஆக இன்னைக்கு நீ வந்து வன்முறையாளர், நீ ஒரு அரசியல் அமைப்பை சார்ந்தவன் இல்ல, உன் ஒட்டுமொத்த தலித் சமுதாய மக்களை நாங்க எதிரியா சொல்ல, திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற அந்த வன்முறை கும்பலை தான் நாங்க சுட்டி காட்டி பேசணும். இன்னைக்கு எந்த நகரத்துல எந்த வியாபாரி சுதந்திரமா இருக்க முடியுது? இன்னைக்கு புதுவையில் இருக்கிற வியாபாரிகள் முன்னாடி எவ்வளவு மிரட்டல், எவ்வளவு உருட்டல், பணம் வசூல், இதெல்லாம் இன்னைக்கு இந்த அனைத்து சமுதாய பேரியக்கம் ஒன்று கூடிய பிறகு நடத்த முடியல. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம அனந்தராமன் அவர்கள், இங்கு இருக்கிற வியாபாரிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், எவனும் மிரட்டினாலும் கவலைப்படாங்க, நாங்க பாதுகாப்பா இருப்போம். ஆக பெண்களை பள்ளி கொடுத்து அனுப்பவும் இல்ல. தருமபுரியில் நடந்தது மிகப்பெரிய கொடுமை. என்ன நடந்தது கொடுமை? தருமபுரியில் நடந்த கொடுமை என்ன நீங்க நினைச்சு பாருங்க. கலைஞர் சொன்னார், என்ன சொன்னாரு, தருமபுரியில் நடந்த கலவரத்தில் வன்னியர்கள் தான் காரணம், மருத்துறையா தான் காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம், அதனால் வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் கருணாநிதி என்பதை நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும். வன்னியர்களாக இருக்கிற நாம் திமுகவில் இருக்கலாமா? வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னார் கலைஞர். திமுகவில் ஒரு வன்னியன் இருக்கலாமா? நினைச்சு பாருங்க. தருமபுரி என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நாயக்கன் கொட்டாயை தாண்டிதான் பஸ் ஏற வரணும். உள்ள இருக்கிற ஒரு 40-50 கிராமத்து மக்கள், அனைத்து சமுதாய பெண்களும் அந்த வழியா வர முடியல. வந்தா அந்த சேரியை தாண்டி போறதுல அங்க இருக்கிறவங்க கூட கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கிறான், சேலையை பிடிச்சிருக்கிறான், 7 மணிக்கு வேற வந்தா தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறான். இந்த கொடுமை 10 ஆண்டு காலமாக நடந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டுதான் அந்த பகுதி மக்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்த பிரச்சனை கலவரம் ஏற்படும். தொடர்ந்து ஒரு சமூகத்தை சார்ந்த, பல சமூகத்தை சார்ந்த பெண்களை ஒரு வன்முறை கும்பல் மானபங்கம் செய்கிறார்கள், கற்பழிக்கிறார்கள், கட்டிப்பிடிக்கிறார்கள், புடவை பிடித்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும் என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். தெருவோரம் இருக்கிற நரிக்குறவர்கள், குருவிக்கார ஜாதி என்று சொல்லுவோம், நரிக்குறவர்கள், அவர்களுக்கு நிலம்பணம் இருக்காது, தெருவோரம் மரத்துக்கெல்லாம் குடியிருப்பாங்க. அவன் வீட்டு பொண்ணு மேல நீ போய் கையை வச்சிடும், கையை வச்சா சுட்டுடுவான், துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவான். யாரா இருந்தாலும் அதுதான் வரும். தன் வீடு எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாமல் ஒரு ஏழையாக இருந்தாலும் அவன் தனது வீட்டில் இருக்கின்ற தனது பெண்களுக்கு ஒரு மானபங்கம் ஏற்படுது என்று சொன்னால் வெட்டுவான், விடமாட்டான், வெட்டுவான். அதை தான் நம்ம போன மாநாட்டில் நான் பேசின மகாபலிபுரம் மாநாட்டில், ஐயோ வெட்டுவேன் சொல்லிட்டாருன்னு கத்துறான் எல்லாம். எப்படா நான் வந்து நான் சொன்னது என்ன, உங்களை தேடிட்டு வந்தா நான் வெட்டுவேன் சொன்னேன், அது கிடையாது. என் சமூக பெண்களை எங்கள் வீட்டுக்குள் புகுந்து மானபங்கம் செய்தால் அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்காத, வெட்டா அப்படின்னு. என்ன தப்பு இதுல? என் வீட்டுக்குள்ள வந்து அதை வெட்டுவானே, என் வீட்டுக்குள்ள வந்து என் பெண்கள் மீது, என் சமுதாய பெண்கள் மீது கை வச்சாதானே வெட்டுவேன் சொன்னேன். அப்ப நீ எதை வேணாலும் செய்வேன், நான் உன்ட கூட்டி கொடுத்துட்டா போக முடியும்? என்ன கலைஞர் சொல்றாருன்னா அவருக்கு இயல்பானது அவர் கொடுப்பாரு, அவருக்கு உண்டான உரித்தான குணம் அது. நான் கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? இதை சொல்றான் காதல், இது புனிதமானது, அது இது எங்க இருந்துதான் வந்தது காதல்? 10 வயசு சம்பாதிக்கிறது வழி இல்லை, திருட்டு பய, வண்டி திருடுறவன், பிளேடு போடுறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்து போக முடியல, பஸ் ஏற முடியல, இவங்களுக்கு என்ன காதல் வருது? எங்க இருந்து வருது காதல்? வரும் காதல், வெட்ட வேண்டியதை வெட்டினா காதல் தருமா? வருமா காதல்? ஒருத்தருக்கு வெட்டி விட்டு பாரு, நினைப்பே இருக்காது, நினைப்பே வராது. ஆக காதல் இவனுக்கு தான் வருதான் கொஞ்சிட்டு. சாதி ஒழியனா இந்து பெண்கள் வயிற்றில் கரு வளரணுமா? எப்படி வளரும்? இப்ப இவர் வந்து ஒரு புரட்சியாளர், புரட்சி பண்றார். இங்க வந்து நாங்க அடங்க மறுப்போம், இருக்கவங்க பாப்போம் சொன்னா நான் என்ன சொல்றேன், நீ இந்த பொட்ட மாதிரி பேசிட்டே போவாத. மீசைய முறுக்கி விடுற, மீசைய முறுக்கினவெல்லாம் வீரப்பன் ஆயிட முடியாது. உண்மையிலே உனக்கு மீசைன்னு ஒண்ணு இருக்குதுன்னா
ஒரு தேதியை குறிப்பிடு, நீனும் வா நானும் வரேன், தலைமை தாங்குவோம், நின்னு பாத்துருவோம். நீ ஏன் பாத்துக்கோ, ஒரே நாள் முடிஞ்சு போடுவல, ஒரே நாள் முடிச்சிடும் பிரச்சனைய, எதுக்கு வளர்த்துற? நீனு வா நானும் வர, ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுப்போம், உன் படையும் சிறுத்தை எல்லாம் கொண்டு வா, எங்க ஆளும் சிங்கத்தெல்லாம் கொண்டு வர, நின்னு பார்ப்போம், பார்த்து ஒரு முடிவு கட்டிடுவோம். அன்னையோட முடிவு பண்ணிடுவோம், யாரு ஜெயிச்சோம் தோத்தங்க முடிவு பண்ணிட்டு அன்னையோட முடிவு பண்ணிடுவோம். சும்மா அந்த ஒழிஞ்சுக்கிட்டு கல்ல விடுறது அந்த மாதிரி விடுறது, அப்புறம் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இந்த மிரட்டெல்லாம் மிரட்டாது. உன்னை பத்தி யாரும் தெரியும், நீ என் மாவட்டத்தை சேர்ந்தவன், நீ உண்மையிலேயே நீ எஸ்சி கிடையாது, நீ பண்டாரம், சோசியம் சொல்ற பண்டாரம், உன் குலத்தொழில் என்ன கிளி சோசியம் பாக்குறது, நீ கிளி சோசியம் பாக்குறவன், நீ அருவா வீச்சருவா எடுக்கிறங்கிற ஆறு வீச்சருவாலோடு பிறந்தவனா, யாருக்கிட்ட இந்த வேலையெல்லாம் காட்டுறேன், இல்ல இன்னும் காட்டிக்கிட்டு இருக்கிறது காட்டுறேன். சரியான பாதையில எங்க ஐயா கொண்டு போறாரு, பார்த்தல எங்க ஐயாவை பிடிச்சு வச்சாங்க உள்ள, நாங்க திட்டமிடல, போராட்டம் பண்ண விழுப்புரம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறாரு ஐயா. அன்னைக்கு மாலை கைதாவான்னு தெரிஞ்சிருந்தா என்ன மாலையில கைது பண்ணிருக்க முடியுமா? அவனால நான் கைதா இருக்க மாட்டேன், நான் கைதாவாம இருந்தா தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னு பண்ணிருப்பேன். ஐயா இன்னைக்கு போராட்டத்துக்கு போறாரு, ஐயா கைதாவாரு, தமிழ்நாட ஒரு வழி பண்ணிடணும் நாங்க முடிவு எடுத்துருந்தோம்னா முன்கூட்டிய ஏதாவது நடந்திருக்குமா, பறந்திருக்குமா, என்ன அசைஞ்சிருக்கும்? இந்திய வரலாறுல ஹெல்மெட் போட்டுட்டு பஸ் ஓட்டுறதா உண்டா? ஹெல்மெட் போட்டுட்டு டூ வீலர் எல்லாம் ஓட்டிருக்கான், ஹெல்மெட் போட்டுட்டு பஸ் ஓட்டான், அப்ப எவ்வளவு பயம்? சோதிச்சு அம்மா பாத்துச்சு நம்மள, சரியாதான் காணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. ஏன்னா 87 ஒரு மாதிரியா இருந்தோம், இப்ப எப்படி இருப்பானு சோதிச்சு பார்த்தது. 87 ரொம்ப சார்பா இருக்கானோ, ரொம்ப வேகமா இருக்கான், பஸ் உள்ள உட்காந்து ஓட்டாலும் ஹெல்மெட் போடாம ஓட்ட முடியாது போல இருக்கு, நடக்காது. 87 தொலைபேசி வசதி கிடையாது, இன்னைக்கு கையில செல்போன் இருக்கு, உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் ஆர்டர் பண்ணலாம், உத்தரவு போடலாம், என்னதும் நடக்காது, என்ன வேணாலும் பண்ணலாம். ஞாபகம் இருக்கட்டும், அனைத்து அரசு பதவிகளும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் சொல்லி, இது 82% மக்களோட வரிப்பணம். ஆனா நீ என்ன செய்யற, நீ படிச்சு முன்னேறி மேல வந்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டராக எஸ்பி பதவிக்கு எல்லாம் வந்த பிறகு என்ன நினைக்கிறோம்? சமுதாயத்தாளர் சொல்லி நமக்கு எதிரியா இருந்தவன் செட்டியார், முதலியார், ரெட்டியார், நாயுடு, வன்னியர், இவங்களெல்லாம் கொல்லு, இவன் வீட்டு பொண்களெல்லாம் மானபங்கப்படுத்துன்னு சொன்னா இது எப்படி சரியா இருக்கும்? நீ மேல வளர்ச்சி அடைஞ்சு மேல வந்த பிறகு என்ன நினைக்கணும்? எல்லா சமுதாயத்தோட ஒற்றுமையாக அண்ணன் தம்பி உறவு முறையோடு சமாதான முறையில வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணம் அந்த மக்களுக்கு வந்தாலும் திருமாவளம் சும்மா இருக்க மாட்டோம், ஏன்னா பண்டாரம் இல்ல, பண்டாரம் கிளிஜோஷன் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். ஆக நீ மேல வந்த பிறகு எல்லா சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல், சட்டம் எனக்கு சாதகமாக இருக்கிறது, என் சாதி பேரை சொன்னால் உன் மீது வழக்கு போடுவேன், எந்த அதிகாரி சொன்னாலும் அதிகாரி மீது வழக்கு போடுவேன், எனக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு, அரசாங்க சலுகை இருக்கு, அதனால நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், யார வேணாலும் வெட்டுவோம், யார் வீட்டு பெண்ணை வேணாலும் தூக்கிட்டு போய் கற்பழிப்போம் சொன்ன, சட்டம் சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் சொன்னா நீ சட்டத்தை தான் கையில் எடுக்கலாம், சரியா இல்லனா நாங்க அறிவால் எடுப்போம். என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. யார என்ன பண்ணாலும் ஒரே செக்ஷன் தான், திருநாட்டு திருநாட்டு ஒண்ணுதான், எல்லாம் ஒரே ஜெயில் தான். ஜெயில் ஒண்ணு இருந்தா பயில் ஒண்ணு இருக்குது, விடுதலை ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இல்ல, எது நடக்க போறது? அங்க ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்? அங்க ஒரு 18% மக்கள் இருக்கிற நீங்க 82% மக்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஆக இந்த சமூகத்தில் ஒற்றுமையாக எல்லோரும் எல்லோரோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கணும். இன்னைக்கு காரைக்காலில் ஒரு பெண், அது தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வந்த பொண்ணு, அன்னைக்கு ஏதோ காரைக்காலுக்கு வந்திருக்கு அந்த நண்பர் ஃப்ரெண்டோட, அதை ஒரு எத்தனை பேர் கற்பழிச்சான்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கொடுமை தமிழகத்தில் எந்த சாதி இளைஞன் செய்யறான் சொல்லு? படிக்க போற பொண்ணுங்களையோ, வெளியில வேலைக்கு போற பஸ்ல போற பொண்ணுங்களையோ,
கிண்டல் செய்வது, கேலி செய்வது, மானபங்கப்படுத்துவது, சடையை பிடித்திருப்பது, புடவையை பிடிச்சிருப்பது, இந்த மாதிரி வேலையை இந்த தமிழகத்திலும் சரி புதுவையிலும் சரி எந்த சாதியோட இளைஞனாவது செய்யறானா? இல்ல. ஆக நீ மட்டும் சமூகத்தை சார்ந்த அந்த வன்முறை கும்பல் மட்டும் செய்யறான்னா நீ எல்லாம் இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவன், வாழ தகுதியற்றவன். உனக்கு தண்டனை, மரண தண்டனை விதிக்கணும், உனக்கு விடக்கூடாது. இதுக்கு ஒரு தலைவன், இவனும் சிறுத்தை பேர். என்ன சிறுத்தை? நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் சொல்லியிருக்கோம். அது என்ன விடுதலை சிறுத்தை? நீ என்ன பிரபாகரன் நினைப்பா? உலக தமிழனத்துக்கு ஒரு தலைவன்னா அது தம்பி பிரபாகரன் தான். நீ இந்த பிரபாகரன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டோ போட்டு சில்லு வச்சுட்டா நீ பிரபாகரன் ஆயிட முடியுமா? நீ எந்த நாட்டு விடுதலைக்காக போராடி இருக்க? முதல்ல உன் சமூக விடுதலைக்காக நீ போராடி இருக்கியா? கேட்டா நான் கல்யாணமே பண்ணல. இந்த கல்யாணம் பண்ணவனுக்கு ஒரு குண்டாட்டி, கல்யாணம் பண்ணாதவனுக்கு அந்த மாதிரி கதையா இருக்கு உன் கதை. நீ என்னவோ தியாகம் பண்ணிட்டேன், பெடல் காஸ்ட்ரோ மாதிரி சேக்கு வாரா மாதிரி தாடி வச்சுக்கிட்டா சேக்கு வாரா ஆயிடுவியா? நீ சேக்கு வாரா மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டா நீ சேக்கு வாரியா? மானல்ல புளிய பார்த்து பூனை சுட போட்டுதுன்னா புளி பூனை புளி ஆயிடுமா? சேக்கு வாரா மாதிரி தொப்பி போட்டு சொல்றிய காரி துப்புணும் போல இருக்கும். மான வைக்கல உனக்கு சேக்கு வாரா? எப்ப ஒரு மருத்துவம் படிச்ச டாக்டர் உலகத்தை சுத்தி பார்க்க வரான், கீபாக்கு வரும்போது அங்க நடக்கிற கொடுமையை பார்க்கறான், பெடல் காஸ்டோட இணைஞ்சி போராடுறான், அந்த நாட்டு விடுதலையை அடையறான். விடுதலை அடைஞ்ச பிறகு பெடல் காஸ்டோ உனக்கு மந்திரி பதவி கொடுக்கறேன்னு சொல்றான். எனக்கு மந்திரி பதவி தேவையில்லை, பக்கத்து நாட்டு விடுதலைக்காக நான் போராட போகிறேன் என்று பொலிவா காட்டுக்குள்ள போறான். அங்க அவனை சுட்டு கொலை செய்து மரண தண்டனை சுட்டு கொலை செய்யறான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியாளன் போராளி சேர்க்கு வாரான். அவன் மாதிரி குல்லா போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? அது படமா காட்டுற இல்ல கிளி ஜோசியம் பார்க்கிற மாதிரி படம் காட்டுறேன். இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உனக்கு போராத நேரம் இருந்தாதான் எங்கள்கிட்ட வருவேன், உனக்கு நல்ல நேரமே இருந்தா எங்கள்கிட்ட வரமாட்டேன். மீனா கலைஞர் சொல்லி கொடுக்கறாருலாம் கேட்காது. அவர் கோபாலபுரத்தே தான் இருப்பாரு, அவர் எங்கேயும் வெளில வரமாட்டாரு. கேட்டா நான் நேற்று முந்தா நாள் கேட்டதுக்கு எங்க ஐயா கேட்டதுக்கு நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு பத்திரிகையில. அதனால அவர் எனக்கு தெரியாதுன்னு ஒன்ன மாட்டி விட்டு போடுவாரு. நீ தான் கடைசியில் அடிபடும், அதனால ஒழுங்காயிரு. நீ போராடணும், எங்களோட சண்டை போடணும்னு சொன்னா நாங்க சண்டை போட தயார். நாங்க ஒரு மாசம் ஒரு வருஷம் சிறைக்கு போக தயாரா? ஆனா உன் மக்கள் அதை சந்திக்க முடியுமா? ஒரு வருஷம் உன் மக்கள் சிறையில இருந்ததுன்னா அந்த மக்களோட குடும்ப நிலைமை என்ன ஆகும்? அவன் என்ன அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போட இருக்கானா? அப்ப உன் சமூக மக்களை அழிப்பதற்குண்டான செயலை நீ செய்யற. அப்ப நீ ஒரு சரியான தலைவனா? அம்பேத்கரை பத்தி பேச உனக்கு என்ன யோக்கியம் இருக்கு? நீ எத்தனை சிலை தமிழ்நாட்டில் வச்சிருக்க? அம்பேத்கருக்கு எத்தனை சிலை தமிழ்நாட்டில் வச்சிருக்க? ஒரே நாளில் 7 சிலை அரியலூர் மாவட்டத்தில் திறந்தவர் அம்பேத்கர் ஐயா, எங்களுடைய ஐயா அவர்கள். தமிழ்நாடு முழுக்க நாங்க வச்ச அம்பேத்கர் சிலையில நீ அம்பேத்கர் நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் நீங்க மாலை போட்டுட்டு இருக்கீங்க. நாங்க வச்ச சிலையில இன்னைக்கு நாங்க தாழ்த்தப்பட்டவனை பணத்தை தூக்கிட்டு போக கூடாதுன்னு குடுதாங்க மறிச்சான். இதன் தெருவில் நாய் போகலாம், செத்த பிறகு பிணம் போக கூடாதா? செத்த பிறகு அது பிணம்டா, அதுக்கு சாதி பேருடான்னு சொல்லி உன் பணத்தை தூக்கிட்டு போய் புதைச்சது எங்க ஐயா. கோவில்ல சாமி கும்பிடுன்னு அழைச்சிட்டு போய் உள்ள கும்பிட வைக்க சொன்னாரோ? இதையெல்லாம் தமிழகத்திலும் சரி புதுவையிலும் சரி எந்த அரசியல் கட்சி தலைவன் கலைஞர் கருணாநிதி செஞ்சாரா, எம்ஜிஆர் செஞ்சாரா, ஜெயலலிதா செஞ்சாரா? இந்தியாவில் சேரியில் வந்து தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். ஆனால் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சேரிக்கு சென்று போராடிய ஒரு தலைவர் என்றால் அது எங்களுடைய இனமான காவலர் மருத்துவையா மட்டும்தான், வேற யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? ஆக நாங்க சொன்னோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்ச பிறகு 89 உங்களாலதான் எங்களுக்கு பின்னடைவே. ஐயா சொன்னார் மெரினா கடற்கரையில், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முதலில் எங்கள் ஆட்சியில் முதலமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்டவனை கொண்டு வரும் சொன்னார். எங்க ஆளுங்கெல்லாம் வேகப்பட்டு போட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை முதலமைச்சராக்குறோம், ஒரு தாழ்த்தப்பட்டவன் சொன்னோம். 89 2011 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் உன்னோடு இணக்கமாக ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ நாங்க அனுசரிச்சுதான் வந்தோம். ஆனா உனக்கு புத்தி மாறல, அது உன் பிறவி குணம் அப்படியே இருக்குது. நீ வந்து ஏத்துக்கல, அப்புறம் சரி போடா நீ போ, நாங்க எங்க வேலையை பார்க்கணும்னு பாக்குறோம், அவ்வளவுதான். அங்க நீ எங்க வேலையை பார்க்கணும் எங்க